வணக்கம் மாணவர்களே, இந்த காணொளி மூலிமா வர்க்கமூலம் 2 ஒரு விகிதமுறா எண்ணின்னு நிரூபிக்க போகிறேன். இது முரண்பாட்டு முறையில் நிரூபிக்க போகிறேன். இது ஆங்கிலத்தில் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம குறிக்கோள் என்னவோ வர்க்கமூலம் 2 ஒரு விகிதமுறா எண்ணு நிரூபிக்கிறது தான். ஆனால் இது நிரூபிக்கிறதுக்கு இதுக்கு எதிர்மாறான கருத்து ஒன்று எடுத்துக்க போகிறோம். இதுக்கு எதிர்மாறான கருத்துன்னு எதை எடுத்துக்கலாம்? வர்க்கமூலம் 2 ஒரு விகிதமுறை எண்ணுன்னு எடுத்துக்குவோம். ஒருவேளை இது விகிதமுறை எண்ணாக இல்லைன்னா இதை நிரூபிக்கும் போது இது ஒரு முரண்பாட்டுக்கு வழிவகுக்கும் இல்லையா? அதிலிருந்து இந்த வர்க்கமூலம் 2 ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த வர்க்கமூலம் 2 ஒரு விகிதமுறை எண்ணுன்னு எழுதிக்குவோம். இந்த வர்க்கமூலம் 2 விகிதமுறை எண்ணுன்னா இது ரெண்டு முழுக்களின் விகிதமாக எழுதலாம் இல்லையா? அதாவது இதை ஏயின் கீழ் பின்னு எழுதலாமா? இந்த பிங்கிறது பூஜ்யமாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த ரெண்டுக்கும் பொதுவான காரணின்னு எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஒருவேளை பொதுவான காரணி இருந்ததுன்னா அந்த காரணியால் இந்த தொகுதி பகுதியை ரெண்டையும் வகுத்துட்டோம்னா இந்த ரெண்டும் பொதுவான காரணிகளற்ற முழுக்களாக மாறிடும். அந்த மாதிரி இந்த ஏவும் பியும் பொதுவான காரணிகளற்ற முழுக்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதாவது இந்த ரெண்டும் சார்பகா எண்கள். இது ஆங்கிலத்தில் கோ ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை இன்னொரு வழியில் கூட சொல்லலாம், மேற்கொண்டு சுருக்க முடியாத ரெண்டு முழுக்களின் விகிதம்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணின்னு எதுவும் இருக்காது. பொதுவாக ரெண்டு முழுக்களை விகிதமாக எடுத்துக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு 3 ÷ 6 எடுத்துக்குவோம். இதுக்கு 3ங்கிறது பொதுவான காரணியாக இருக்குது. அப்போது இந்த பொதுவான காரணியால் இந்த தொகுதி பகுதி ரெண்டையும் வகுத்தோம்னா இது 1 ÷ 2 கிடைக்கும். இது மேற்கொண்டு சுருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஏவும் பியும் மேற்கொண்டு சுருக்க முடியாத முழுக்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த முரண்பாட்டை அமைக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். அதனால் இதை நம்ம எழுதிக்குவோம். இதை மேற்கொண்டு சுருக்க முடியாது. இந்த ஏ மற்றும் பிக்கு 1 தவிர வேறு பொதுவான காரணிகள் இல்லை. இந்த ரெண்டு எண்களும் சார்பகா எண்கள், அதாவது கோ ப்ரைம் நம்பர்ஸ். சரி, இப்போ இந்த முரண்பாடு நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் மாற்றி எழுதிக்குவோம். இந்த ரெண்டு பக்கத்தையும் வர்க்கப்படுத்திக்கலாம். வர்க்கமூலம் 2 வர்க்கப்படுத்தினோம்னா 2ன்னு மாறிடும். இந்த ஏயின் கீழ் பியை வர்க்கப்படுத்தினோம்னா அது ஏயின் அடுக்கு 2ன் கீழ் பியின் அடுக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போது இந்த பியின் அடுக்கு 2 இடது பக்கம் கொண்டுட்டு போனால் 2 பியின் அடுக்கு 2 சமம் ஏன் எடுக்கு 2ன்னு கிடைக்கும். இந்த ஏ எடுக்கு 2 எதை குறிக்குது? ஒரு எண்ணை அதே எண்ணோட பெருக்கி அந்த பெருக்கிற பலனை 2 பெருக்கணும்னு குறிக்குது. அதாவது 2 பியின் அடுக்கு 2ன்னு குறிக்குது. இங்கே பிங்கிறது ஒரு முழு. அப்போது பியின் அடுக்கு 2 ஒரு முழுவாக தான் இருக்கும். இந்த பியின் அடுக்கு 2 ரெண்டு மடங்கு ஆக்கினா, அதாவது 2 பெருக்கினா நமக்கு ஒரு இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். அப்போது ஏ எடுக்கு 2ங்கிறது இரட்டைப்படை எண்ணுன்னு தெரியுது. அப்புறம் இந்த ஏ எடுக்கு 2ங்கிறது என்னென்னா ஏ பெருக்கள் ஏ. அதாவது ஒரு எண்ணை அதே எண்ணோட பெருக்கினா அதோட பெருக்கிற பலன் தான் இந்த ஏ எடுக்கு 2ங்கிறது. இந்த ஏ பெருக்கள் ஏ ஒரு இரட்டைப்படை எண். அப்போது இந்த ஏங்கிறது என்னவாக இருக்கும்? ஏங்கிறது ஒரு முழு, ஒரு இன்டீஜர். அது இரட்டைப்படை எண்ணாகவும் இருக்கலாம், ஒற்றைப்படை எண்ணாகவும் இருக்கலாம். இங்கே ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக எழுதுகிறேன். ஒரு இரட்டைப்படை எண்ணை ஒரு இரட்டைப்படை எண்ணோடு பெருக்கும்போது ஒரு இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஒற்றைப்படை எண்ணை இன்னொரு ஒற்றைப்படை எண்ணோடு பெருக்கும்போது ஒற்றைப்படை எண் தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு 4 பெருக்கினா 16 கிடைக்கும். இது ஒரு இரட்டைப்படை எண். அதே மாதிரி 5 பெருக்கினா 25 கிடைக்கும். இது ஒரு ஒற்றைப்படை எண். அந்த மாதிரி இந்த ஏ எடுக்கு 2ங்கிறது இரட்டைப்படை எண்ணுன்னா ஏ பெருக்கள் ஏ தான் ஏயின் எடுக்கு 2. அப்போ இந்த கூற்றுப்படி ஏவும் இரட்டைப்படை எண்ணு தான் தெரியுது. அதையும் எழுதிக்குவோம். ஏவும் ஒரு இரட்டைப்படை எண். ஏ இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறதால இது இன்னொரு விதமாகவும் குறிப்பிடலாம். ஏ சமம் 2 பெருக்கள் கே. அதாவது
ஏதோ ஒரு முழுவை ரெண்டோட பெருக்கிறதுக்கு சமம். இந்த கேவை தான் ஏதோ ஒரு முழுன்னு குறிப்பிட்றோம். உதாரணத்துக்கு நாலுன்னா இதை ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்னு எழுதலாம். இந்த ரெண்டுங்கிறது தான் இந்த கே. சரி, இப்போ இதை பயன்படுத்தி இந்த பியும் இரட்டைப்படை எண்ணு தான் சொல்ல முடியும். பாருங்கள், இப்போது இந்த ரெண்டு படிகளுக்கு முன்னே போய் இந்த படியில் எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்கள். இந்த கோவையை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம். ரெண்டு பியின் அடுக்கு ரெண்டு சமம் ஏயின் அடுக்கு ரெண்டுக்கு பதிலாக ஏவை இங்கே ரெண்டு கேக்கு சமம்னு குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா. இதை இங்கே எழுதிக்குவோம், ரெண்டு கேயின் அடுக்கு ரெண்டு. இந்த படிகள் மூலம் நம்ம என்ன தீர்மானத்துக்கு வந்தோம்? ஏ ஒரு இரட்டைப்படை என்னென்னா அது ஏதோ ஒரு முழுவை ரெண்டு மடங்காக்கிறதுக்கு சமம், அதாவது ரெண்டோடு பெருக்கிறதுக்கு சமம்னு தீர்மானத்துக்கு வந்தோம். அதுதான் இங்கே பிரதிட்டிருக்கோம். இதை எப்படி எழுதலாம்னா, ரெண்டு பியின் அடுக்கு ரெண்டு சமம் ரெண்டு கேயின் அடுக்கு ரெண்டுங்கிறது நாலு கேயின் அடுக்கு ரெண்டுன்னு ஆகும். பியின் அடுக்கு ரெண்டு சமம், இப்போ இந்த ரெண்டை வலது பக்கம் கொண்டுட்டு போனால் நாலின் கீழ் ரெண்டுன்னு ஆகும். நாலில் ரெண்டு ரெண்டு தடவை, அப்போது பியின் அடுக்கு ரெண்டுங்கிறது ரெண்டு கேயின் அடுக்கு ரெண்டுக்கு சமமாக இருக்கும். கேயின் அடுக்கு ரெண்டு ஒரு முழுனா ஒரு முழுவை ரெண்டோடு பெருக்கினால் இரட்டைப்படை எண்ணு தான் கிடைக்கும்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்படின்னா பியின் அடுக்கு ரெண்டும் இரட்டைப்படை எண்ணு தான் தெரியுது. அப்புறம் இந்த விளக்கத்தையே இங்கேயும் பிரதியிட்டோம்னா பியும் இரட்டைப்படை எண்ணு தான் சொல்லும். இப்போ இது முரண்பாட்டுக்கு வழிவகுக்குது. பாருங்க, நாம் ஆரம்பத்தில் யூகிச்சது என்ன? ஏக்கும் பிக்கும் ஒன்றை தவிர வேறு பொதுவான காரணி இல்லை அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏயின் கீழ் பிங்கிற இந்த விகிதத்தை மேற்கொண்டு சுருக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஏயின் கீழ் பிங்கிறது இந்த வர்க்கம் மூலம் ரெண்டுக்கு சமமாக இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இதிலிருந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது என்ன? ஏவும் இரட்டைப்படை எண் தான், பியும் இரட்டைப்படை எண் தான் தெரியுது. அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுங்கிறது ஒரு பொதுவான காரணியாக இருக்கும். அப்படின்னா இந்த தொகுதி பகுதி ரெண்டையும் ரெண்டால் வகுக்க முடியும். அப்படின்னா இதை மேற்கொண்டு சுருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை எழுதிக்குவோம். ஏ மற்றும் பிக்கு பொதுவான காரணி ரெண்டு, அதாவது ஒன்றும் ரெண்டும். அப்படின்னா இதை மேற்கொண்டு சுருக்க முடியும். இது முதல்ல சொன்ன கூற்றுக்கு முரண்பாடாக இருக்குது. எப்படின்னா ஆரம்பத்தில் வர்க்கம் மூலம் ரெண்டுங்கிறது மேற்கொண்டு சுருக்க முடியாத ரெண்டு முழுக்களின் விகிதமாக யோகித்தோம். ஆனால் இதை மேற்கொண்டு சுருக்க முடியும்னு தெரியுது. இது நமக்கு ஒரு முரண்பாட்டுக்கு வழிவகுத்திருக்கு. அதனால் இந்த வர்க்கம் மூலம் ரெண்டை விகிதமுறை என்னன்னு யோகிக்கக்கூடாது. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, வர்க்கம் மூலம் ரெண்டு ஒரு விகிதமுறா என்னன்னு நிரூபணமாகுது. சரியா?